பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 16,000 கோடி ரூபாயை விடுவித்தார் பிரதமர் மோடி. 12வது தவணை நிதியாக தலா 2,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இன்று சேர்ப்பு. காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் டெல்லி, சென்னை உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாக்களித்தனர். தமிழகத்தில் பட்டியலின மக்கள் மீது பல இடங்களில் தீண்டாமை கொடுமை தொடர்கிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ரவி வேதனை. ஜெயலலிதா மரணம், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான விசாரணை அறிக்கைகள் பேரவையில் நாளை தாக்கல். பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. சட்டப்பேரவை தொடரின் முதல் நாளான இன்று அவைக்கு வராமல் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி தரப்பு புறக்கணிப்பு. எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவி தொடர்பாக சபாநாயகர் முடிவு எதுவும் எடுக்காத நிலையில் நடவடிக்கை. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கையிலிருந்து மேலும் 6 பேர் தமிழகத்தில் தஞ்சம். ராமேஸ்வரம் அருகே மணல் திட்டில் தவித்தவர்களை மீட்டு மண்டபம் அகதிகள் முகாமுக்கு அனுப்பி வைப்பு. நெல்லையில் வெள்ள உபரிநீர் திட்டத்தின் சோதனை ஓட்டத்திற்காக பாபநாசம் அணையிலிருந்து நீர் திறக்க எதிர்ப்பு. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டம். புதிய விமான நிலையம் அமையவுள்ள பரந்தூரில் 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு. நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிரான மக்கள் போராட்டம் நீடிக்கும் நிலையில் நடவடிக்கை. காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார் ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி. நெல்லுக்கு ஈரப்பத வரம்பை அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கும் விவகாரம். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையை தொடர்ந்து 3வது நாளில் திருச்சியில் மத்திய குழு ஆய்வு. அதிமுகவின் 51வது ஆண்டு தினம். சென்னையில் தனித்தனியாக கொடியேற்றிய பழனிசாமி, பன்னீர்செல்வம். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பயிற்சி போட்டியில் இந்தியா 6 ரன் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. KL ராகுல், சூரியகுமார் யாதவ் அதிரடி அரை சதம் குவித்து அசத்தல்.